அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய மணி பர்சில் இப்ப நம்ம பார்க்க போகும் ஏதாவது ஒரு பொருளை வைத்தால் கூட போதும் அல்ல அல்ல குறையாத பணவரவை அது ஏற்படுத்தும். அது என்னென்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம யூடியூப் சேனலில் பண வசியத்திற்காக, அதாவது பண ஈர்ப்பிற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய ஹேண்ட்பேக், வேலட் மற்றும் மணி பர்சில் வைத்தால் போதும் அபரிவிதமான பணவரவை அது ஏற்படுத்தும். இந்த பொருளை மட்டும் வச்சுட்டு வீட்டில் அமைதியாக படுத்து தூங்கினால் பணம் வருமானு சில பேர் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. பணவரவை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த தாந்திரிக முறை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த பணவசிய தாந்திரிகம் பணம் தொடர்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத்தரும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் முதல் பொருள் தொட்டால் சுருங்கி செடியின் இலைப்பகுதி. நம்ம நிறைய பேர் சின்ன வயசுல இந்த தொட்டால் சுருங்கி செடியுடன் விளையாடி இருப்போம். அந்த இலைகளை தொட்டாலே போதும் அந்த இலைகள் சுருங்கி மூடிக்கொள்ளும். அதீதமான ஆகர்ஷண சக்தி கொண்ட மூலிகை இந்த தொட்டால் சுருங்கி செடி. பணவசியத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, நாம் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும் ஆற்றலும் இந்த தொட்டால் சுருங்கி செடிக்கு இருக்கு. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தொட்டால் சுருங்கி செடி. இரண்டு கொத்து இலையை மட்டும் நீங்க பறிச்சு உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு பணத்தின் மீது இந்த இலைகள் உரசுவதை போல இருக்கணும். இரண்டு கொத்து இலைகள் இருந்தாலே போதும். இப்ப நம்ம டிஸ்பிளேல மூன்று கொத்து இலைகள் தெரியுது, அதுல இரண்டு கொத்து இலைகள் இருந்தாலே நமக்கு போதும். இந்த இலையை எடுக்கும் பொழுது டைரக்டா அப்படியே போய் நீங்க பறிச்சிடாதீங்க. ஒரு இரண்டு நிமிடம் அந்த செடி கிட்ட நீங்க மனசு விட்டு பேசணும். பணம் எனக்கு வசியமாகணும், பணவரவு அதிகரிக்கணும், பணவரவிற்காகத்தான் ரெண்டு கொத்து இலையை நான் எடுக்க போறேன், பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு நீதான் கொடுக்கணும்னு மனமுருகி அந்த செடி கிட்ட நீங்க பேசுங்க. அதற்கு பிறகு ரெண்டு கொத்து இலையை பறிச்சு உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டுக்கோங்க. என்னைக்கு இதை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல இதை நீங்க செய்யலாம். விடியற் காலை 4 மணி முதல் காலை 10:30 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சிருக்கணும். அடுத்ததாக மாதுளை மரத்தின் வேர் பகுதியையும் மணி பர்ஸ், வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல நம்ம வைக்கலாம். மாதுளை மரத்திற்கும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. ரொம்பவுமே பெரிய வேரா நீங்க எடுக்கக்கூடாது, அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய சல்லி வேரை நீங்க எடுத்தால் கூட போதும். மெல்லியதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேரை மட்டும் நீங்க எடுத்தால் போதும். அந்த மரத்திற்கு பாதிப்பு வராத வகையில் அந்த வேரை நீங்க எடுக்கணும். தொட்டால் சுருங்கி செடி கிட்ட பேசுவதை போலவே மாதுளம் மரத்துக்கிட்டையும் நீங்க மனமுருகி பேசினதற்கு பிறகுதான் அந்த வேரை எடுக்கணும். பணத்தில் உரசுவதை போல இந்த வேரை மணி பர்ஸ்க்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல விடியற் காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தொட்டால் சுருங்கி இலையாக இருந்தாலும் சரி அல்லது மாதுளம் மரத்தின் வேராக இருந்தாலும் சரி 3 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். மாற்றும் பொழுது பழைய இலை மற்றும் வேர்களை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க, அல்லது நீர்நிலைகளில் கூட நீங்க போடலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஒரு வசம்பு. நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் இந்த வசம்பு. ஒரே ஒரு வசம்பு இருந்தால் போதுங்க, அதை நீங்க நெய் விளக்கில் சுட்டு ஒரு அகல்ல நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கின் ஒளியில இந்த வசம்பை நீங்க சுடணும். சுட்டதற்கு பிறகு அந்த வசம்பில் இருக்கக்கூடிய கரியை நீங்க உங்களுடைய மணி பர்ஸ்ல தூவி விடணும். மணி பர்ஸ்ல பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த கரித்தூளை நீங்க தூவி விடணும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்க செய்யணும். மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருள் தாங்க. பணவரவிற்கான முதன்மையாக இருக்கக்கூடிய தாந்திரிக பொருள் பச்சை கற்பூரம். 6 துண்டு பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வைங்க. சிறிய துண்டுகளாக இருந்தாலே போதும், ஆனால் 6 எண்ணிக்கையில இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம போட்டு வைக்கணும். எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பச்சை கற்பூரத்திற்கு கரையும் தன்மை உண்டு. அதனால முழுமையாக கரைந்தவுடன் புதிய பச்சை கற்பூரத்தை நீங்க திரும்பவும் மணி பர்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிழமை
கிழமை எந்த நேரத்துல வேணாலும் இதை செய்யலாங்க, இதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சுர்மாக்கல் அல்லது அஞ்சனக்கல்னு கூட இதை சொல்லுவாங்க. நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல இந்த அஞ்சனக்கல் நமக்கு கிடைக்குது. பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கல் இந்த சுர்மா. மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா ஒரிஜினல் சுர்மாக்கல் எங்க கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அல்லது அவங்க கிட்டயே பணம் கொடுத்து சுர்மாக்கல்லை நீங்க வாங்கி தர சொல்லுங்க. சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லியும் இந்த சுர்மாக்கல்லை வாங்கிட்டு வர சொல்லுங்க. மிகவும் புனிதமானது இந்த சுர்மாக்கல். இந்த கல்லை நீங்க டைரக்டா மணி பர்ஸ், ஹேண்ட்பேக் அல்லது வேலட்ல போட்டு வச்சாலே போதும், அபரிவிதமான பணவரவை அது ஏற்படுத்தும். ரெகுலரா நான் சுர்மாக்கல் யூஸ் பண்ணிட்டு வரேங்க. என்னுடைய நண்பர் சவுதியில இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மணி பர்ஸ்ல அதை வச்ச சில தினங்களிலேயே ஒரு நல்ல பணவரவை அது கொண்டு வந்தது. நிரந்தர பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் இந்த சுர்மாக்கல். சிறிய அளவுல அந்த கல் நமக்கு கிடைத்தாலே போதும், மிகப்பெரிய பலன்களை அது நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக புதன்கிழமை தோறும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி கொடுங்க. 5 ரூபாய்க்கு நீங்க துளசியை வாங்கி கொடுத்தால் கூட போதும். அதை பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்ய சொல்லுங்க. அதற்கு பிறகு அர்ச்சகர் சுவாமி கிட்ட கொஞ்சமா துளசியை நீங்க பிரசாதமாக வாங்கிக்கோங்க. அந்த துளசியை நீங்க மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக் குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் இதை நீங்க செய்யணும். காலை அல்லது மாலை எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்க புதிய துளசி இலைகளை வைக்கும் பொழுது பழைய இலைகளை கால்படாத இடம் அல்லது நீர்நிலையில நீங்க தூக்கி போட்டுருங்க. இதை தாந்திரிகம்னு சொல்றதை விட ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. ஒரு வாரம் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செய்யலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 புதன்கிழமையாவது இதை நீங்க தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து தாந்திரிக முறைகளையும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல இதை செய்ய வேண்டாம். நிறைய பொருட்களை இப்ப நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது 1 அல்லது 2 பொருட்களை வைத்தாலே போதும். 2 பொருட்களுக்கு மேல நீங்க வைக்க வேண்டாம். அதே நேரத்துல இது போன்ற தாந்திரிக பொருட்களை நீங்க மணி பர்ஸ்குள்ள வச்சிருக்கிறத யார்கிட்டயுமே காட்டக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தால் பரவாயில்லைங்க, ஆனால் வெளியாட்களுக்கு நீங்க காண்பிக்க கூடாது. மணி பர்ஸ்குள்ள தேவையில்லாத பொருட்களை வைப்பதும் பணவரவை தடுக்கும். ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்டதற்கான பழைய பில், கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பில், பழைய பஸ் டிக்கெட் மற்றும் ட்ரெயின் டிக்கெட்ஸ் போன்ற பொருட்களையும் மணி பர்ஸ்ல வைக்க கூடாது. இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீட்டுல நீங்க ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கோங்க, அல்லது ஃபைல் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். மணி பர்ஸ்ல நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம், சில முக்கியமான ப்ரூஃப் மற்றும் ஐடி கார்ட்ஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு பிடித்த சுவாமி படங்கள் மற்றும் தாந்திரிக பொருட்களை மணி பர்ஸ்குள்ள வைக்கலாம். சுவாமி படங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மணி பர்ஸ பேண்ட் பாக்கெட்ல வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் சுவாமி படத்தை வைக்க வேண்டாம். உங்களுடைய மொபைல் போன்ல வால்பேப்பரா அல்லது ஸ்கிரீன் சேவரா நீங்க வச்சுக்கலாம். பேண்ட் பாக்கெட்ல மணி பர்ஸ வைக்கிறவங்க சுவாமி படங்களை வைக்க வேண்டாம். ஆனால் தாந்திரிக பொருட்களை நீங்க வைக்கலாம், அதில் தவறு கிடையாது. சரிங்க, இப்ப நம்ம பார்த்த பொருட்கள்ல உங்களுக்கு எது எளிமையாக கிடைக்குமோ அதை நீங்க பயன்படுத்துங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவது உறுதி. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.